வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். டிசம்பர் 30 இன்றைய புனிதர் ஸ்போலந்தோ நகர் புனித சாபினுஸ் மற்றும் தோழர்கள். அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். 2 கொரிந்தியர் 6:4. அடுத்தடுத்து நடந்த 9 மறைக்கழகங்களில் எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் மறைசாட்சிகளாக உயிர் நீத்தார்கள். டயோக்லிசியன் பேரரசனாக முடிசூட்டப்பட்ட பிறகு சிறிது காலம் அமைதி நிலவியது. நாடு கடத்தப்பட்டிருந்த ஆயர்கள் குருக்கள் தங்கள் மறை மாவட்டத்திற்கும் பணித்தளத்திற்கும் வரத் தொடங்கினார்கள். பறிக்கப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் கிறிஸ்தவர்களுக்கு தரப்பட்டன. 19 ஆண்டுகள் நிலவிய இந்த மகிழ்ச்சி மெல்ல மறைய ஆரம்பித்தது. டயோக்லிசியனால் நியமிக்கப்பட்ட ஆளுநன் மேக்சிமின் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசி பேரரசனின் மனதை கரைத்தான். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆணை வெளியிட செய்தான். 10வது மறைக்கழகம் ஆரம்பமானது 303வது ஆண்டிலிருந்து 311வது ஆண்டு வரை. கிறிஸ்தவ ஆலயங்களை இடிக்கவும் திருநூல்களை தீயிட்டு கொளுத்தவும் இந்த ஆணை வழி செய்தது. திருநூல்களை கொடுக்க மறுத்த பலர் கொல்லப்பட்டார்கள். வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல இந்த நேரத்தில் நீக்கோமிதியா அரண்மனை தீக்கிரையானது. உடனே பழி கிறிஸ்தவர்கள் மீது விழுந்தன. பேரரசன் 2வது முறையாக ஆணை வெளியிட்டான். அனைத்து ஆயர்கள் குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்களை சிறையில் அடைக்கவும் கொன்றடிக்கவும் இது அனுமதி அளித்தது. இத்தகைய கொடிய நேரத்தில் சாபினுஸ் என்பவர் ஸ்போலந்தோ மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்தார். இவரையும் இவருடன் இருந்த மார்செல்லுஸ் மற்றும் எக்ஸுபெராந்தியூஸ் என்ற 2 திருத்தொண்டர்களையும் எட்ரியா மற்றும் உம்பிரியா பகுதியின் ஆளுநனாக இருந்த வெனுஸ்தியானுஸ் கைது செய்து சிறையில் அடைத்தான். சில நாட்களுக்கு பிறகு 3வரையும் அழைத்து ஜூபிட்டர் சிலையை வணங்கும்படி கட்டளையிட்டான். சிறிதும் அஞ்சாத சாபினுஸ் விரைந்து சென்றார். ஆள்பவர்கள் ஆனந்தமடைந்தார்கள். முன் சென்ற சாபினுஸ் ஜூபிட்டர் சிலையை தம் கைகளால் கீழே தள்ளிவிட்டார். சிலை சுக்குநூறானது. ஆளுநன் கொதித்தெழுந்தான். சாபினுஸ் கரங்களை வெட்ட உத்தரவிட்டான். மற்ற 2வரையும் கசையால் அடித்து துன்புறுத்த ஆணையிட்டான். காவலர்கள் அதன்படி செய்தார்கள். இரும்பு கொக்கிகள் முனையில் தொங்கும் சாட்டையால் அடித்து உடலை கிழித்தார்கள். எட்டி உதைத்தார்கள். அந்த வேதனையில் 2வரும் மறைசாட்சி ஆனார்கள். சாபினுஸ் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு கிறிஸ்தவ கைம்பெண் அவ்வப்போது சிறைக்கு வந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்தார். ஒருமுறை சிறுவன் ஒருவனை அழைத்து வந்தார். அவனுக்கு பார்வை இல்லை. சாபினுஸ் அவனது கண்களை தொட்டு ஜெபித்தார். அச்சிறுவன் பார்வை பெற்றான். இதை நேரடியாக கண்ட சிறையில் இருந்த மற்ற 15 கைதிகளும் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். சாபினுஸை சிறையில் அடைத்த ஆளுநன் வெனுஸ்தியானுஸ் கண்ணில் வலியெடுத்த காரணமாக 1 மாதம் சிறை பக்கமே வராமல் மருத்துவம் செய்து கொண்டிருந்தார். எந்த முன்னேற்றமும் இன்றி பார்வை குறைவதைக் கண்டு கவலையுடன் வீட்டில் இருந்தார். சிறுவன் பார்வை பெற்ற செய்தி ஆளுநனின் செவிக்கு எட்டியது. எனவே தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சாபினுஸை காண வந்தார். தமக்கு சுகம் தருமாறு வேண்டி நின்றார். நீர் உமது குடும்பத்துடன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் குணம் கிடைக்கும் என்று ஆயர் கூறினார். அப்படியே ஆளுநர், அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். உடனே வெனுஸ்தியானுஸ் முழு சுகம் பெற்று ஆயரை வாழ்த்தினார். ஸ்போலந்தோ நகரில் நடந்த இந்த நிகழ்வுகளை அறிந்த மேக்சிமின் மற்றோர் ஆளுநனான லூசியுஸ் என்பவனை அனுப்பினான். அங்கிருந்த அனைத்து கிறிஸ்தவர்களும் லூசியுஸ் கரத்தினால் 373வது ஆண்டு வாக்கில் மறைசாட்சியானார்கள். நமது செயல்களை பார்த்து பிற மதத்தினர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது நாம் ஆசீர் பெறுகிறோம்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.